தமிழ்நாட்டில் என்ன நடக்கின்றது என்று உங்களுக்கே தெரியும். பத்திரிகை பார்த்திருப்பீர்கள், தொலைக்காட்சியை பார்ப்பீர்கள், செய்தித்தாள்கள் பார்ப்பீர்கள். ஒரு சிறப்பான ஆட்சியை நம்முடைய திராவிட மாநில அரசு தலைவர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து அதிமுகவினருக்கும் பாஜகவினருக்கும் கோபம். அதுவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் நம்மளை பயமுறுத்த பார்க்கிறார்கள் என்று எங்களுக்கே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு அணிகள் உண்டு, சார்பு அணிகள், இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, தொழிலாளர் அணி என்று பல்வேறு அணிகள் உண்டு. அதே போல் பாஜகவிலும் பல்வேறு அணிகள் உண்டு, இடி, சிபிஐ, இதெல்லாம் பாஜகவிலே நாம் சார்பு அணிகள். எப்படி நாம் நம்முடைய அணிகள் எல்லாம் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கோமோ, அதே போல் தேர்தல் நேரத்திலே பாஜகவுடைய அணிகளும் தேர்தல் களத்தில் இறங்கி விடுவார்கள், பயமுறுத்த பார்ப்பார்கள், சிபிஐ விட்டு ஏழு விட பார்ப்பார்கள். அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், அத்தனை அமைச்சர்கள் வீட்டுக்கு ரெய்டு நடந்தது. புதுக்கோட்டையிலே விஜயபாஸ்கர் என்ற அமைச்சர் இருந்தார், ஆர்கே நகரிலே இடைத்தேர்தல். நீங்கள் மனதிற்க மாட்டீங்க, எல்லா தொலைக்காட்சிகளும் லைவ் ஓடிச்சு. நேரத்தில் அமைச்சருடைய வீட்டில் ஒரு புக்கு, ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எவ்வளவு பணப்பட்டுபாடு பட்டுவாரா, எந்தெந்த வட்டத்திற்கு எவ்வளவு பணப்பட்டுபாடு செய்ய வேண்டும், வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருந்த அந்த நோட்டு புக்கை எங்கே சிபிஐ எடுத்து விடுமோ என்று அந்த அமைச்சரே வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து செவிலியை குறித்து வெள்ளம் தூக்கி போட்டு போன காட்சிகள் எல்லாம் நான் நேரில் பார்த்தோம். அப்போது நடந்தது சிபிஐ ரெய்டு, ஒன்றிய பாஜக அரசு செய்தது. திரு எஸ் பி வேலுமணி, முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி, அவரோட வீட்டில் நடந்தது சிபிஐ ரெய்டு. நான் கேட்கின்றேன், இதுவரை ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்களா, யாரையாவது கைது செய்தீங்களா? நீங்கள் அதிமுகவை மிரட்டி உங்களுடைய அடிமையாக இருக்க வைக்க வேண்டும் என்று அந்த அப்பேற்பட்ட வேலைகள்லாம் ஈடுபட்டீங்க. ஆனால் நீங்கள் அதிமுகவை போல் திமுகவை நடத்தி விடாதீர்கள். எங்களுடைய சிலை செயலாளர்கள் கூட உங்களை பார்த்து பயப்பட மாட்டார். தந்தை பெரியாரும் அண்ணாவர்களும் நம்முடைய டாக்டர் கலைஞரவர்களும் இனமான பேராசிரியர்களும் நமக்கு அந்த சுயமரியாதையை ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள். உங்களை பார்த்து பயப்படுவதற்கு எங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வமோ கிடையாது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதே போல் இந்த பக்கம் அதிமுக அவர்கள் போராட்டம் செய்கிறார்கள். எதற்கு? செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்ய வேண்டுமா? அவருடைய ஆட்சியிலே ஒன்றிய பாசிச பாஜக அரசு தலைமைச் செயலகத்திலே ரெய்டு நடத்தினார்கள். ஒரு அமைச்சர் கூட வாங்கி பறக்கவில்லை. அப்பொழுது முதலமைச்சர் எங்கிருந்தார் என்று தெரியவில்லை. அப்பொழுது யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்பொழுதும் அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் என்றால் அப்பொழுது எதிர்கட்சி தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் குரல் கொடுத்தார்கள். இப்படி ஒன்றிய பாஜக அரசுக்கும் அவருடைய அடிமை அதிமுக அரசுக்கும் சிம்ம சபனமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்களை பார்த்து பாஜகவும் அதிமுக அரசும் அதிமுகவும் அஞ்சுகிறது. இன்று நம்முடைய தலைவர் அவர்கள் பீகார் செல்கின்றார்கள். நாளை பாட்னா நகரிலே ஒரு மிகப்பெரிய மாநாடு. என்ன மாநாடு தெரியுமா? பாஜகவை எதிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த மாநாடு. காட்டுகளிலே தலைவர் அவர்கள் நேற்று முன்னர் பேசும்போது சொன்னார்கள், முத்தரையர் கலைஞருடைய மகனாக நான் செல்கின்றேன், கழகத்தின் உடன்பிறப்பாக நான் செல்கின்றேன். இந்த ஒன்றிய பாஜக அரசு அதற்கு ஒரு முடிவு கட்டுவதை திராவிட முன்னேற்ற கழகம் ஓயாது. இந்த மதச்சார்பற்ற முன்போக்கு கூட்டணியை அமைத்து ஒன்றிய பாஜக அரசை தமிழ்நாட்டை விட்டும் இந்தியாவை விட்டும் விரட்டி அடிப்போம் என்று சூழலிட்டார்கள். அது மட்டுமல்ல, மீண்டும் பாரதிய ஜனதா அரசு ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையே காப்பாற்ற முடியாமல் போய்விடும். எனவே கடல் உடன்பிறப்புகளாகி நீங்கள் இன்று முதல் நம்முடைய தேர்தல் பணியை ஆரம்பித்து மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய தலைவர் அவர்களுக்கு கலைஞருடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்லா கலைஞரை நூற்றாண்டுக்கு தலைவர்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு ஒன்றிய பாசிச பாஜகவை இந்த நாட்டை விட்டே துரத்த வேண்டும். அது தொடர்ச்சியாக பல்வேறு ஒன்றிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. என்ன தெரியுமா? 9 ஆண்டு சாதனை கூட்டம். என்ன சாதனை பண்ணாங்க அவங்க? உங்களுக்கு தெரியும், 2000 நோட்டு கொடுத்தாங்க, ஊழல் ஒழிக்க போறது சொல்லி 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க. இப்போ அதற்கு அறிவு செய்கிறாங்க, இன்னும் 2 மாசத்துல 2000 ரூபாய் செல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கூட்டம் ஆட்சி பார்த்திருக்கலாம்.
திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டா, இங்க செங்கோல் எடுத்துட்டு போய் நாடாளுமன்றம் செஞ்சிருக்கிறோம். செங்கோல் அடைச்சா மக்கள் நம்பிடுவாங்களா, முட்டாளாயிடுவாங்களா? தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் என்றும் ஏமாற முடியாது. நான் கேட்கிறேன், புதிய பாராளுமன்றத்தை திறந்தீங்களே, பாராளுமன்றத்தை திறப்பது யாரே திரு பிரதமர் மோடி அவர்கள் திறக்கிறார், சரி. ஆனால் ஆரிய மாநிலத்துக்கும் திராவிட மாநிலத்துக்குமான வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு பெண்மணி பேரு திரௌபதி முர்மு, அவர்களே அழைக்கவில்லை நாடாளுமன்ற திறப்பு விழாவிற்கு. ஏன்? அவர் கணவனை இழந்தவர், அவருடைய பிள்ளைகளை இழந்தவர். இதுதான் சனாதனம். ஆனா நம்முடைய தலைவர்கள் கலைஞர் நூற்றாண்டுக்கு சென்னையிலே 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு உயர் சிறப்பு மருத்துவமனை அறிவித்து 18 மாதங்களை முடிச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அறிவித்து 15 மாதங்கள்ல திறப்பு விழா பொதுமக்களுக்கு திறந்து விட்டார்கள். அதை திறப்பதற்கு திரு திருமதி திரௌபதி முர்மு அவர்கள்தான் தலைவர் அவர்கள் எடுத்தார்கள். இதுதான் திராவிட மாடல். தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 5 கையெழுத்து போட்டாங்க. அதுல முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த கட்டணம் எல்லாம் பேருந்து வசதி செய்து தரப்போம். இதுவரை 310 கோடி பயணங்கள் நம்முடைய தாய்மார்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குறுதியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து வைத்தரசில் அதிமுகவுக்கும் ஒன்றிய பாஜகவுக்கும் இவர்களை எல்லாம் எப்படி நீங்கள் சென்ற சட்டமன்ற தேர்தலிலே அடிமைகளை ஓட ஓட விரட்டினீர்களோ, இப்போது நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அடிமைகளுடைய எஜமானர்களையும் சேர்த்து ஓட ஓட விரட்ட வேண்டும் என்று நாங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.